90s காலகட்டத்துல ரெண்டு பசங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் ரொம்பவே சூப்பரா படிக்கிறான். இன்னொருத்தன் ஆவரேஜா தான் படிக்கிறான். இப்படி இருக்கிற அந்த ரெண்டு பேருக்கும் ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பிடி பீரியட் வந்தா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இந்தியா பாகிஸ்தான் சண்டை மாதிரி கிளாஸ் ரூம்லயே சண்டை போடுவாங்க. ஆனா ரெண்டு பேருமே அடுத்து கொஞ்ச வருஷத்துல பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நல்லா படிக்கிறவன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிடுறான். இந்த ஆவரேஜா படிக்கிறவன் டிப்ளமோ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கே போயிடுறான். அந்த நல்லா படிக்கிற பையன் இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்ன்ற கனவோட பல எக்ஸாம்ஸ்களை எழுதுறான். எல்லாம் தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் அவன் ஒரு சயின்டிஸ்ட் ஆக முடியலன்னா என்னால பல சயின்டிஸ்ட் உருவாக்க முடியும்னு சொல்லி டிஆர்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போஸ்டிங் போற சமயத்துல எக்ஸாம்ல முறைகேடு நடந்துருச்சுன்னு சொல்லி எக்ஸாமே கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்னதான் நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி தனியார் காலேஜ்ல மேக்ஸ் டீச்சரா ஜாயின் பண்றாங்க. ரொம்பவே குறைவான சம்பளம் கிடைச்சாலுமே மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யற சந்தோஷம் ரொம்பவே அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் இவனுக்கு மேரேஜ் ஆகுது. அவங்க ஒய்ஃபு கிடைச்ச வேலையா வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு மூவ் ஆகுறான். அங்க போயிட்டு மறுபடியும் எந்த வேலையுமே இல்லாம தன் குழந்தைய பாத்துக்கிட்டு வீட்டோட இருக்கு. பார்த்த நிறைய பேர் தான் ஒய்ஃபோட வருமானத்துல வாழ்றான்னு சொல்லி சொன்னாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி மேக்ஸுக்காக தனியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போடுறான். இந்த வீடியோ வாழ்க்கையில